துணி கடை தாங்க ஃபுல்லா துணி கடை செப்பல் ஷூ எல்லாமே இருக்கு இந்த ஏரியா வந்து ராபதிக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆமா பா மோசமா இருக்கு हलो गाइस वनकम अंड वेलकम बैक टू माय चैनल तमिल ट्रकर इनके नाम ये दर्सलाम मोयंगे अब मार्केट वह मोयंगे मार्केट एना अब एक्सप्लोर पड़ा ना पेटोम ऐसी पाती श्रीनिवासन ब्रदर ब्रो नहीं ना वो मानामदुरै மானமதுரை ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க இங்கே நேற்று இல்லை மூணு நாளாக காண்டாக்ட் பண்ணாங்க ஸோ நம்ம வந்து இப்போ ப்ரோவோட தர்சலாமை வந்து சுற்றி பார்க்க போகிறோம் சரி வாங்க நம்ம நேராக மார்க்கெட் போகலாம் எப்படி இருக்கும் ப்ரோ மார்க்கெட் ஆக்சுவலாக மார்க்கெட் நல்லாயிருக்கும் லோக்கல் மார்க்கெட்டு எல்லா பொருளும் இருக்கும் துணி செருப்பு ஷூ பேகு அது போக ஸ்ட்ரீட் ஃபுட் அது இருக்கும் எல்லாமே விலை கம்மியாக இருக்கும் எல்லாமே விலை கம்மியாக இருக்கும் நம்ம பேரம் பேசி வாங்கணும் அப்படி ஓகே ஓகே சரி வாங்க போகலாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தோம்னா மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா துணி செல்ஃபோனுக்குள்ளது இப்போ சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸு போண்டாலாம் வைக்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா துணி கடை எல்லாமே பழைய துணி கடை தான் என்ன பண்ணுறாங்க துணி கடை தாங்க ஃபுல்லாக துணி கடை செப்பல் ஷூ எல்லாமே இருக்குது பயங்கரமான மார்க்கெட்டாக இருக்குமா லோக்கல் மார்க்கெட்டாக கொஞ்சம் பார்த்து சேஃபாக தான் நம்ம ஊரில் இருக்கிற மார்க்கெட் மாதிரிலாம் வந்து இந்த மார்க்கெட்டில் நம்ம கேமரா வச்சுட்டு அடைய முடியாது நாங்கள் போனதே வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு வீடியோ எடுத்ததையும் வந்து தெரியாமல் தான் எடுத்தேன் சில பேர் வந்து மூஞ்ச மறைச்சிக்கிட்டு தான் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப டேஞ்சர் தான் இங்கே வீடியோ எடுக்கிறது வந்து அம்பளம் கம்மியாக இருந்தாலுமே வந்து ஆடைகளுக்கு இந்த வாங்குறதுக்கெலாம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படியே போகலாம் ஆனால் உங்களுக்காக எடுத்திருக்கோம் இப்போ நாங்கள் அடுத்தது இங்கேருந்து ஆப்பிரிக்கா ஓவியங்களை பார்க்கறதுக்காக போகிறோம் இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம நிறைய பேட் ஃபினான்ஷியல் இஷ்யூஸில் இருக்கோம் இந்த மாதிரி நேரங்களை வந்து எப்படி தவிர்க்கலாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக நம்ம தவிர்க்க முடியும் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணலாம் இல்லை கிரிப்டோ கரன்சியில் கூட பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத போய் விற்றுட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் வந்து கிரிப்டோ கரன்சி அப்படின்றது ஸ்டாக் மார்க்கெட்டை விட கிரிப்டோ கரன்சி வந்து நல்லா பீக்கில் போயிட்டுருக்கு பிட்காயினை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிட்காயின் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கடைசி ஒரு அஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கிராஃபு நல்லா மேலே ஏறி மேலே ஏறி இந்த ரேஞ்சுக்கு வந்து பிட்காயினோட விலை ஏறி இருக்கு ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னா ட்விட்டரோட சிஇஓ எலான் மஸ்க் மைக் டைசன் இது மாதிரி நிறைய பேர் அதில் இருக்காங்க ஸோ அதனால கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு நல்ல ஐடியா இப்போதைக்கு பக்கவாஸ் கிரிப்டோ கரன்சி தெரிஞ்சுக்கிட்டு அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னா காயின் ஸ்விட்ச் குபேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு அதில் 75க்கு மேலே கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் லிமிட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு எந்த ரேட்டில் விற்கணும் வாங்கணுன்றதை செட் பண்ணிக்கலாம் அந்த ரேட்டு வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸும் ஆகிடும் இந்த ஆப்ல இது வரைக்கும் 1 கோடிக்கு மேல மெம்பர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சிம்பிளா யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து டிசைன் பண்ணிருக்கனால ஃபுட் டெலிவரி ஆப்ல வந்து எப்படி ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே வந்து நீங்க ஈஸியா இன்வெஸ்ட் பண்ணலாம் கூடவே கஸ்டமர் சப்போர்ட்டை வந்து அருமையா பண்றாங்க இன்ஸ்டன்டா டெபாசிட் வித்ராவும் பண்ணிக்கலாம் மினிமம் 100 ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு காயின் ஸ்விட்ச் குபேர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்க கென்யா டன்சானியா அப்படின்னாலே வந்து மசாய் மக்கள் ரொம்ப பிரபலம் இந்த மசாய் மக்களோட கலாச்சாரத்தை ஓவியங்களை விற்கிறதும் இங்கே ரொம்ப பிரபலம் நம்ம ஸ்ரீனிவாசன் அண்ணா வந்து இப்போ இந்த ஓவியங்கள் வரைகிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனது அங்கே ஓவியங்களும் வித்துட்டு இருந்தாங்க நிறைய ஓவியங்கள் அங்கே இருந்தது நீங்களே பாருங்கள் எப்படி இருக்கு எப்படி வரைகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம இந்த ஓவியங்கள்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த தர்சலாம்ல வாழ்ந்துட்டு வர ஒரு தஞ்சானியன் வீட்டுக்கு போக போறோம் அந்த தஞ்சானியன் வந்து
அந்த ஏரியாவோட கவுன்சிலர், அந்த ஏரியா கவுன்சிலர் வீடு எப்படி இருக்கு, அவங்க வீட்டு வாசல்ல எப்படி இருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸுக்கு தனி லேன் இருக்கு பாருங்க. பஸ்ஸு போல் தனி லைன் இருக்குது. இந்த லைனில் வந்து யாரும் போகக்கூடாது. சில ஏரியாவில் நம்ம ஊர்லேயும் இருக்குது, நம்ம நாட்டிலையும் இருக்குது. எவ்வளோ நீட்டாக இருக்குது ஏரியா. ஸோ இப்போ வந்து நாங்கள் பாலத்தில் போயிட்டுருக்கோம். ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? குட், நைஸ் டு மீட் யூ. லாங் டைம், வெரி ஃபேமஸ் ஃபார் ராபர்ட். ஓ அப்படியா, ரைட்டு. இந்த ஏரியா வந்து ராபதிக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆமாம். ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நாட் நாவ் இப்போ இல்லையா, ரைட்டு. பட் இருந்தாலும் வந்து ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா தர்சலாமில் வந்து ஒரு லோக்கல் ஏரியாவில் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபுல்லாக மார்க்கெட்டு, அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு நிறையா இருக்குது. சப்பாத்தி அதுன்னு மீன்லாம் வித்துட்ருக்காங்க, பாப்கார்ன்லாம் வைக்கிறாங்க பாருங்க. நல்லா தர லோக்கலாக இருக்குது இந்த ஏரியா. இப்போ இங்கே படம் வைக்கிறாங்க, அமெரிக்கான் படம் வைக்கிறாங்க. திஸ் வே ஆ குழந்தைங்க டயர் விளாண்டுட்டுருக்காங்க. இங்கே பாருங்க ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஆக்சுவலாக கென்யாவில் வந்து கிசுமு அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவுக்கு போயிருப்பேன், அதே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வீடுகள்லாம் இருக்குது, அங்கே வந்து குடிசையாக இருந்துச்சு. தெருவா அவங்க பக்கிங் ஸ்ட்ரீட்னு சொல்கிறாங்க. பக்கிங் ஸ்ட்ரீட்டா, ஏன் எதனால? அது மாதிரி தானே இருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லோக்கல் பார். இங்கே பாருங்க ஏசி எப்படி கவர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அந்த ஏரியா பயணமாக இருக்குது. அதுக்குள்ளே போகணுமா? அதுக்குள்ளே கூட எடுத்துருக்கோம். எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். நம்ம எந்த இடத்துக்கு போகணும்? இப்போ வந்து நம்ம ஆஃப் ரோடிங் போக போகிறோம் நடந்து. நம்ம ஊர்லலாம் பார்த்து, நம்ம ஊரில் முன்னாடி இப்படி தானே இருந்துச்சு. மழை பெய்யல, பட் ஆனால் சாக்கடை தான் அது. சாக்கடைக்கு தான் நடந்து போயிட்டு இருக்காங்க மக்கள். பாருங்கள் எந்த மாதிரி ஏரியாக்குள்ளே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா மோசமாக இருக்கு. சாந்தி ஏ, கண்டிப்பாக கொசு அதிகமாக இருக்கும். ஜாம்பு சாவா. ஓகே, வாகேனி கலி மிஷேடி வாகேனி. ஓகே மாமா, இந்த இந்த வீடு தான் நம்ம பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். பாருங்க வெளில ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் தங்குறீங்களா இங்கே? ஒரு நாள் தங்குறீங்களா இந்த வீட்டில்? தங்குறீங்களா? நீ தங்குறீங்களா? ஒரு நாள் இந்த மாதிரி ஏரியாவில் தங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? தங்கணும்னு ஏன்னா தெரியுதா? பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுதா? இல்லை நான் மட்டும் இல்லை, இவங்களுமே தங்கணும்னு ஆசைப்படுறேன். ஏரியா நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருமே வந்து தங்க. கண்டிப்பாக மற்றபடி நம்ம ஊர்லேயே முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு. நம்ம ஊருக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அடிப்படை வசதி எல்லாம் மேம்படும், வேற ஒன்று மேம்பட்டால் எல்லாருமே வாழ்கிறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து வீட்டுக்குள்ளே போனால் வீடு எப்படினு பார்ப்போம். ஜம்போ ஜம்போ விபி ஜம்போ கடுமூன்னு சார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா கவுன்சிலரோட வீடு. அவர் வீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. லிவிங் ரூம்
இவர் தான் இந்த ஏரியாவோட கவுன்சிலர்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உண்மை நானா அவர் தான் கவுன்சிலர். ஸோ இவரை பார்க்க தான் நம்ம இங்கே வந்தோம். இவர் வீடை பார்த்தாச்சு, ஒரு 10x10 சைஸ் உள்ள ஒரு அறை தான். அதுக்குள்ளேயே பெட்டு, கிச்சனு எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்குது. பாத்ரூம் மட்டும் வெளியில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப சின்னதாக கம்மியான வசதிகளோட இந்த மக்கள் எல்லாமே இங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி கரண்ட்டு பிரச்சனை இல்லையா, பட் ரோடு மட்டும் தான் அப்படி இருக்குது. பட் ரோடு சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் கவுன்சிலர்னால இவர் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கதா அப்படின்னு சொல்கிறாரு. கரண்ட் கம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டையில், மரக்கட்டையில் தான் இருக்குது. தண்ணியுமே 24 தான் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அவர் கடையான் ரிப்பேர் பண்ணுற கடை. டிவியை அதெல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுறது. ஓகே, தரசலாமன் நல்லா சுத்தி பார்த்துட்டு இங்கிருந்து அருஷா அப்படின்ற நகரத்துக்கு போனேன். நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி புள்ளிங்க பாய்ஸ் இங்கேயும் இருக்காங்க. இந்த தஞ்சானியா புள்ளிங்க பாய்ஸ் எப்படி இருக்காங்கன்றது நீங்களே பாருங்க. பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அருசாவில் வந்து வீலி பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம். நம்ம ஊரில் எப்படி பிள்ளைங்க பாய்ஸ் வந்து வண்டியில் ஓட்டிட்டு போகலாம், அதே மாதிரி இங்கே இந்த ரோட்டில் வந்து பிள்ளைங்க, அவங்க இந்த ஏரியாவில் வந்து பிள்ளைங்க, இவங்கள தான் வந்து மீட் பண்ணோம். ஸோ வாட்ஸ் யுவர் நேம் ப்ரோ? கேள்வி கேப்பன். கேள்வி கேப்பன். KFBI. ஓகே, வாட்ஸ் யுவர் நேம்? ஃபெக்ஷோ. யா. ஓகே, வாட்ஸ் யுவர் நேம்? ஐ அம் கிஃப்ட் கே லுபிலோ. கபிலோ. லுப்பிலோ. லுப்பிலோ. ஓகே. ஸோ இவங்கள தான் மீட் பண்ணோம். செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஸ்டண்ட் பண்ணி காமிச்சாங்க. இங்கே வந்து தஞ்சானியாவில் அருஷாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ் இவங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் நைஸ் 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 ஸ்டாண்ட் பை பாய். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி யூ, பை ஃப்ரம் பூனி. சி யூ. பீஸ் 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 பீஸ். ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அருஷாலையும் வந்து நம்ம ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ணியாச்சு. ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க ப்ரோ? பேர் வந்து சின்னா. எந்த ஊர் பண்ணீங்க? நினைக்கிறேன் <Okay. Super. laughs>
சமப்ரோ. ஸோ இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகலான்னு பார்த்தோம், பட் சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா 6 மணிக்கிட்ட ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறது தெரியல, எங்கேயா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். பார்ப்போம், சூப்பராக சன்செட் ஆகுது. ஆனால் வந்து மரங்கள் வந்து மறைச்சிருக்கேன் அந்த பக்கம்.